மெகா 24 நேயர்களுக்கு வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். ஆன்மீகம் தகவல்கள் நம்ம நிறைய பேசுகிறோம் இல்லையா? இந்த ஆன்மீகத்தை பற்றி இன்றைக்கி நிறையா இந்த யூடியூப்பில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் அடிப்படையில் ஆன்மீகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பேர் செய்யாத ஒன்று, பரவாயில்ல கொஞ்சம் அவேர்னஸ் நம்மக்கிட்ட இருக்குது, எப்படி வந்து நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நிறையா கேள்விகள் கேட்குறாங்க. அதில் வை ஷுட் பி டூ ஆல் திஸ், எதுக்காக இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலேயுமே இருக்குது இல்லையா? நம்மளுடைய சனாதான தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அடிப்படையில் ஒரு வீட்டில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த விளக்கேற்றுறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ஒளி ஒரு வீட்டில் வந்து நிச்சயம் இருக்கணும். ஏன்னா நிறைய குடும்பங்களில் எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட அட்வைஸ் கேட்டவங்களையே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டில் விளக்கேற்றுற பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பழக்கம் அப்படிங்கிறத விட ஒரு இடத்துல வந்து ஒரு ஒளி இருக்கும் பொழுது அந்த இடம் பிரகாசமாக இருக்கும். இது பழக்க வழக்கம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லையா? நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க, அங்கே ஒரு ஒளி இல்லாமல் இருக்கா, இருட்டில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்தே இருக்க முடியும்? நமக்கு நீங்கள் வந்து பக்தி இருக்குது இல்லை தெய்வத்தை நம்புகிறீங்க நம்பலை, இதற்கு அப்பால் பட்டு நம்ம சாயந்தரம் 6 மணியானால் என்ன பண்ணுறோம், ஸ்விட்சை போடுறோம் லைட் எரியறதுக்கு. அப்போ எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தானே நம்ம வீடுகளில் வந்து மின்சார விளக்கெல்லாம் எரியுது. அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், 6 மணி ஆகிடுச்சினாலே நம்ம ஒரு ராந்தல் விளக்கை ஏற்றி வைப்போம், ஒரு மண்ணெண்ணெயை ஊற்றி ஒரு ராந்தல் விளக்கு ஏற்றி வைக்கிறோம். அப்போது ஒரு விளக்கினுடைய ஒளி அப்படிங்கிறது ஒரு இருளில் நமக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிறது. அப்போது ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஒளி வரணும், ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி அந்த விளக்கேற்றுறதை பற்றின சில தகவல்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். விளக்கேற்றுவதனுடைய முக்கியத்துவம் என்ன, எதற்காக நம்ம வழக்கேற்றுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல ஒளி வருவது ஒன்று. இரண்டாவது, நம்ம வந்து ஒரு சிலர் வீட்டில் நல்லெண்ணெய் போட்டு ஏற்றுவாங்க, ஒரு சிலர் வீட்டில் நெய் போட்டு ஏற்றுவாங்க, ஒரு சிலர் வீட்டில் வேப்பெண்ணெய் போட்டு ஏற்றுவாங்க, ஒரு சிலர் வீட்டில் விளக்கெண்ணெய் விட்டு ஏற்றுவாங்க, தேங்காய் எண்ணெய் விட்டு ஏற்றுவாங்க. இப்படி ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு பலன் கண்டிப்பாக உண்டு. என்னென்ன பலன்கள், இப்போ எதில் வந்து விளக்கேற்றுறது அப்படின்னு சொன்னால் எதில் விளக்கேற்றினா நல்லது? ஏன்னா எல்லோரும் உடனே நம்ம மனசில் நினச்சிக்கோம்ப்பா, எனக்கு லக்ஷ்மி யோகம் வரணும், எனக்கு ஐஸ்வர்யம் நிறையா வரணும், எனக்கு தன அம்சம் நிறையா இருக்கணும், வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு லக்ஷ்மிகரமாக இருக்கணும், அதுக்கு நான் வந்து என்ன மாதிரியான ஒரு விளக்கேற்றுறது, இப்படியான விஷயங்கள் நிறைய பேருக்கு மனசில் ஓடும். ஒரு விளக்கேற்றுறது அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு அந்த இடத்துல ஒரு லக்ஷ்மி யோகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இதில் ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு ஒரு பலன் வந்து உண்டு. இந்த விளக்கேற்றுறது அப்படிங்கிறது நம்ம நிறைய இந்த ஹோரைகள் பற்றி பேசியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அந்த கிழமையினுடைய கிரகத்திற்கு பலம் அதிகம் இருக்கும், அதைத்தான் ஹோரை அப்படின்னு சொல்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சூரிய ஹோரை, அப்புறம் சந்திர ஹோரை, செவ்வாய் ஹோரை, புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கர ஹோரை, சனி ஹோரை, ராகு கேத்துக்கு மட்டும் கிடையாது. ஸோ இந்த 7 கிரகத்தினுடைய ஹோரைகளில் நாம் தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு அதனுடைய கிரகத்திற்கான ஒரு தாக்கம் வந்து நம்மளை அதிகமாக தாக்காமல் நமக்கு அந்த கிரகத்துக்கான தோஷமும் விலகும் அப்படிங்கிறது தான். ஞாயிற்றுக்கிழமை அந்த ஹோரையில் தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு சூரியனினால் ஏற்படக்கூடிய தோஷம் போகும். சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட அப்பா, நம்ம அப்பாவோட வந்து ஒரு சுமூகமான உறவு இல்லை, அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, அப்பாவுக்கு எனக்கும் ஆகவே இல்லை அப்படிங்கிறவங்க அந்த சூரிய ஹோரையை நம்ம பயன்படுத்திக்கலாம். சந்திர ஹோரைங்கிறது அம்மா, ஒரு அம்மாவோட எப்போ பாரு சண்டை வீட்டில், அண்ட் நம்ம மனசு வந்து எப்போவுமே சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை, மனசு வந்து எனக்கு போராட்டமாக இருக்குது அப்படின்னா சந்திர ஹோரை. செவ்வாய் ஹோரை கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த உறவுகள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் செவ்வாய் ஹோரை. அது மட்டுமல்ல, ஒரு சொந்த வீடு அமையலை, இல்லை எப்போ பார்த்தாலும் நம்மளோட ஹவுஸ் ஓனர் நமக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பிருத்வின்னு சொல்கிறது பூமி, அவர் தான் வந்து பூமி காரகன்னா செவ்வாய், அதனால் அந்த பூமி நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இருக்கணும், அண்ட் எப்பவும் நமக்கு சத்ரு பயம்,
அவன் எனக்கு எதிரி, இவன் எனக்கு எதிரி, அவன் எனக்கு பொறாமப்படுறான், இப்படி நம்ம நிறையா சொல்கிறோம் இல்லையா. செவ்வாய் ஹோரை அதற்கு பயன்படும். புதன் ஹோரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு புத்தி, குழந்தைகளுக்கு படிப்பு, ஏன்னா எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அந்த படிப்புக்கான ஒரு டைம் அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கு ஏற்றணுன்னா 6 to 7 புதன்கிழமை. அந்த புதன் ஹோரையில் நீங்கள் தீபம் ஏற்றி குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு புத பகவானை வேண்டிக்கோங்க. கான்சன்ட்ரேஷனும் மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் பசங்களுக்கு. குரு ஹோரை வியாழக்கிழமை. கல்யாணம் ஆகலை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்லை ஏதாவது ஒன்று, ஒரு தன அம்சம் இல்லை, இந்த மாதிரியானதுக்கு குரு. ஏன்னா ஒரு பிரகஸ்பதி குருங்கிறவர் எல்லாத்தையும் அவர் தான் கையில் அடக்கி வச்சுருக்கார். குரு ஹோரை வியாழக்கிழமை காலையில் 6 to 7. சுக்கர ஹோரை வெள்ளிக்கிழமை கார்த்தால 6 to 7. எப்போ பாரு கடன் பிரச்சனை, வீட்டில் தனமே தங்க மாட்டேங்குது, இல்லை எப்போ பாரு எல்லாருக்குமே நாங்கள் வந்து காசு தங்காமல் கையில் இருக்கிற காசெல்லாம் செலவாகிட்டே இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஹோரையில் தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமை காலை 6 to 7 சனி ஹோரை யம பயம் போக்கும். ஏதாவது ஒரு வியாதி, ஐயோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை எனக்கு இந்த மாதிரியான ஒரு அகால மரணம், இல்லை எனக்கு எப்போவுமே டிரைவிங் பண்ணும்போது ஒரு பயம், நான் எங்கேயாவது வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுமா அப்படின்னு. ஸோ யம பயம் தீர்ப்பது அப்படிங்கிறது சனிக்கிழமை காலை 6 to 7 அந்த சனி ஹோரையில் தான். இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு டைமில் நம்ம பெரியவங்க விளக்கேற்றுங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம யாரும் அதை பண்ணுறதில்ல. எப்போ டைம் கிடைக்கிறது அப்போ ஏற்றுறோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம பண்ணும் பொழுது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கிரக ரீதியான விஷயங்கள் எல்லாம் வைத்தது. இந்த மாதிரி விளக்குகள் டெய்லி இந்தந்த டைமில் ஏற்றணும்னு சொன்னவங்க எந்த விளக்கை என்ன எண்ணெய் ஊற்றி வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லார் வீட்லேயுமே நம்ம நெய் விளக்கு ஏற்றி பார்க்குறோம் இல்லையா. ஸோ நெய் விளக்கை பொதுவாக ஏற்றும் பொழுது நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், ஒரு நல்ல ஐஸ்வர்யம் வளரும். அந்த நெய் வந்து சுத்தமான பசு நெய்யாக இருக்க வேண்டும். எருமை நெய்யோ அல்லது டால்டாவோ வனஸ்பதியோ இது கலந்த ஒரு விஷயத்தை அந்த நெய்யை வந்து நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அதுக்கு பலன் கிடையாது. சுத்தமான பசு நெய்யில் டெய்லியே நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யங்கள் வளரும். ஆனால் இன்றைக்கி அந்த பசுமாட்டினுடைய நெய் வந்து கண்டிப்பாக விலை அதிகம்தான். ஆனால் ஒரு நல்ல பொருள் கிடைக்கணும், நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அதற்கான செலவை பார்க்கக்கூடாது. சரி, ரொம்ப அந்த நெய்யில் தான் நம்ம விளக்கேற்றணும், நெய் வந்து ரொம்ப காஸ்ட்லி, இதற்கு நான் கொஞ்சம் எனக்கு வந்து ரிலாக்ஸேஷன் என்ன மாதிரியான எண்ணெய்கள் எல்லாம் கலந்து ஏற்றலாம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கும் எல்லார் மனசுலேயும். நல்லெண்ணெய் விளக்கு அப்படிங்கிறது நல்ல எண்ணெய், எண்ணெயிலே சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த எள் தீபம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உண்டான தானியம்தான் எள். ஆனால் ஏன் வந்து அந்த எள் எண்ணெயைத்தான் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நம்ம கர்ம வினையை போர்க்கும், நம்ம பாவம் பண்ணியிருக்கோம், அந்த பாபத்துக்கு எந்த கிரகம் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்னா சனி பகவான் தான். சனி பகவானும் ராகு கேத்துவும் தான் நமக்கு செய்யக்கூடிய பாவங்களுக்கு இவங்க இந்த பாவம் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு இந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு கிரக ரூபமாக ஜாதகத்தில் வந்து அமருகிறார்கள். அது சனி பகவான் வந்து தனக்கு தீர்ப்பு கூறுவதனால் நல்லெண்ணெய் டெய்லியே ஏற்றலாம், தப்பே கிடையாது. அப்போது நல்லெண்ணெய் நெய் இது ரெண்டும் கலந்து ஏற்றலாமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஏற்றலாம். நீங்கள் வந்து ப்ரொபோர்ஷன் நம்மளோட இஷ்டம்தான். சம பங்காக எடுத்து நெய் பாதி நல்லெண்ணெய் பாதி எடுத்து நம்ம தினமும் தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு கர்மவினையும் போகும், சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும். சரி, இந்த ரெண்டும் இருக்குது. மற்ற எண்ணெயெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ இழுப்ப எண்ணெய்ன்னு சொல்கிறோம், விளக்கெண்ணெய்ன்னு சொல்கிறோம், வேப்ப எண்ணெய்ன்னு சொல்கிறோம், தேங்காய் எண்ணெய் சொல்கிறோம், இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஏற்றலாமா, இதுக்கெல்லாம் ஏதாவது பலன்கள் இருக்குமா, நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடலை எண்ணெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. கடலை எண்ணெயில் தீபம் ஏற்றினால் தரித்திரம் வரும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கடலை எண்ணெயை விட்டு விட்டு தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய், நெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்ப எண்ணெய், இந்த எண்ணெய்கள் எல்லாமே சேர்த்து நம்ம தீபம் தாராளமாக ஏற்றலாம். ஒரு வேப்பெண்ணெயில் இப்போ இதில் சயின்டிஃபிக்காக எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், ஒரு பசுமாட்டினுடைய ஒரு கோமியமாக இருக்கட்டும், பசுமாட்டினுடைய உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தேவதைகளும் குடியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த பசுமாடு சாப்பிடக்கூடிய உணவானது பசுவினுடைய சாணம் வந்து நமக்கு ஒரு ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் வந்து இருக்குது.
ஸோ இந்த பசுமாடு உடம்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பசும் பாலிலிருந்து எடுக்கக்கூடிய வெண்ணெயானது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான ஒரு விஷயம். அப்போ அதை நம்ம எண்ணெயாக ஊற்றி அதை நம்ம திரியிட்டு பஞ்சுத்திரி தான் போடணும். அந்த பஞ்சுத்திரி போட்டு நம்ம ஏற்றும் பொழுது அந்த விளக்கு எரியுது இல்லையா, அப்போ அது என்ன கொடுக்குது, அந்த எண்ணெயிலிருந்து இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து ஒளி ரூபமாக அந்த இடத்தை வந்து நமக்கு சுத்தப்படுத்துகிறது. இது அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ வேப்பெண்ணெயாக இருக்கட்டும், விளக்கெண்ணெயாக இருக்கட்டும், இலுப்பை எண்ணெயாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், இதில் சேரக்கூடிய பொருள்கள் எல்லாமே வந்து நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு, கண்ணுக்கு குளுமையை தரக்கூடிய விஷயங்கள் தான். அண்ட் இது எல்லாமே நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய எண்ணெய்கள் தான். விளக்கெண்ணெய் குளிர்ச்சி, நல்லெண்ணெய் குளிர்ச்சி, நெய் குளிர்ச்சி, வேப்ப எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம போடக்கூடிய எண்ணெய்கள் எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய கண் பார்வைக்கும் மிகவும் உபயோகம் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் தான். அப்போ அதை திரியாக இட்டு நம்ம விளக்கேற்றும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் எல்லாம் போகுது. ஸோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துக்கு வருது. அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய பிரம்மஸ்தானத்தில் நம்ம விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். இப்போ பூஜை ரூம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதற்குன்னு அந்த பூஜை ரூம் அப்படிங்கிறது வாஸ்துப்படி நம்ம ஒரு இடங்களில் வைக்கிறோம் இல்லையா. ஆனால் வீட்டினுடைய சென்டர் பாயிண்ட் அது பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. அந்த பிரம்மஸ்தானத்தில் நம்ம ஒரு தீபம் ஏற்றி வைத்து தினசரி அங்கே உட்கார்ந்து மானசீகமாக நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மளுடைய உடம்பும் எனர்ஜைஸ் ஆகுது, அந்த வீடும் நல்ல எனர்ஜைஸ் ஆகும். வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் போயிட்டு நமக்கு நல்ல சக்திகளை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய இடம் நம்ம வீட்டினுடைய பிரம்மஸ்தானம் தான். ஸோ வீட்டில் நடு பகுதியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய எனர்ஜி நடுவில் தான் வந்து உட்காரும். அதனால் சுத்தமாக வச்சுக்கோங்க. நல்ல ஒரு தூய விளக்கு வந்து அந்த இடத்துல ஏற்றி ஒரு நல்ல தூய்மையான நீர் வந்து ஒரு சொம்பு ஃபுல்லாக அந்த இடத்துல தண்ணி வச்சுட்டு நம்ம உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறோம், இல்லை நம்ம இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும்.